பொதுவா இப்பெல்லாம் அமெரிக்காவும் சைனாவும் அறிவியல் விண்வெளித்துறை இதுலலாம் நீயா நானானு பயங்கரமா போட்டி போட்டு ஏதாவது ஒரு புது ஆராய்ச்சியில ஈடுபட்டு இருக்காங்க. அந்த வகையில சைனா நிலாவுக்கு போற ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் அங்கேயே தங்கி ரிசர்ச் பண்றதுக்கு வசதியா இருக்கணும் அப்படின்றதுக்காக நிலால பில்டிங் கட்டுறதுக்கான ஸ்பெஷல் செங்கற்கள் எல்லாம் டிசைன் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த பிளான் எப்போ சக்சஸ் ஆகும் அப்படின்றது தெரியல. ஆனா இந்த ஒரு ஆராய்ச்சியில ரொம்ப தீவிரமா ஈடுபட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் சைனாவோட மூணு விண்வெளி வீரர்களை இவங்களோட டியோங்காங் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பியிருக்காங்க. இதுல ஹைலைட் ஆன விஷயம் என்னன்னா, இந்த விண்வெளி வீரர்களோட முதல் முறையா ஒரு சிவில் விஞ்ஞானியவும் அனுப்பியிருக்காங்க. அடடா ஆசம் பா அப்படின்னு நம்ம ஆச்சரியப்பட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே இப்ப இன்னொரு ஆராய்ச்சியில ஈடுபட்டு இருக்காங்க சைனா விஞ்ஞானிகள். அதாவது பூமியில 33,000 அடி ஆழத்துக்கு துளையிட்டு இந்த சைனா விஞ்ஞானிகள்லாம் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஆராய்ச்சி பத்தி சொல்லணும்னா, நம்ம பூமியோட மேற்பரப்புக்கு மேலையும் கீழையும் புது எல்லைகள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்றதுக்காக டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல எண்ணெய் வளம் அதிகமா இருக்க ஜின்ஜியாங் அப்படின்ற இந்த ஏரியால சைனா வரலாற்றிலேயே இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பயங்கரமான ஆழத்துக்கு இந்த துளையிடுற வேலையை 31st ஆரம்பிச்சிருக்காங்க. தரையில ஆரம்பிச்சு இவங்க போடுற இந்த ஓட்ட 10-க்கும் அதிகமான கண்ட அடுக்குகள், பாறை அடுக்குகள் இதெல்லாம் ஊடுருவி போய் அதுக்கப்புறமா நம்ம பூமியோட மேற்பகுதியில இருக்க கிரிட்டேஷியஸ் அப்படின்ற அமைப்பு அடையுமா. இதுல ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னன்னா, 145 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி உருவான பாறைகள்லாம் இந்த இடத்துலதான் இருக்கு. அடுத்ததா சைனீஸ் இன்ஜினியரிங் அகாடமியோட சயின்டிஸ்டான சன் ஜின்ஷெங் இத பத்தி என்ன சொல்லிருக்காருன்னா, இந்த துளையிடுற பிளான் எவ்வளவு கஷ்டமானதுன்னா, 2 மெல்லிசான ஸ்டீல் கேபிளை வச்சுக்கோங்க, அந்த ஸ்டீல் கேபிளுக்கு மேல ஒரு மிகப்பெரிய ட்ரக்க ஓட்டுனா எவ்வளவு கஷ்டமா இருக்குமோ அந்த அளவு ரொம்ப கஷ்டமான வேலை இது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம், இது வரைக்கும் நம்ம பூமியில மனிதனால உருவாக்கப்பட்ட ஆழமான துளை எதுன்னு கேட்டீங்கன்னா, ரஷ்யால இருக்க கோலா சூப்பர் டீப் போர்ஹோல் தான். அதாவது 20 வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டு தோண்டினதுக்கு அப்புறமா 1989 12,262 மீட்டருக்கு இந்த துளை போட்டிருக்காங்க. முக்கியமா இந்த ஆராய்ச்சியில இவங்க ஏன் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கனிம வளங்கள், நிலநடுக்கம், எரிமலை இத பத்தி நிறைய டீடைல்ஸ் எல்லாம் வேணும், டேட்டா எல்லாம் கலெக்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் முக்கியமா இந்த ஆராய்ச்சியில ஈடுபட்டு இருக்காங்க.